சமர் தனது மாத சம்பளத்தில் 52% வீட்டு செலவுக்காக செலவிடுகிறார். அப்ப வீட்டு செலவு 52% மற்றும் இதர செலவினங்களுக்காக 23% செலவிடுகிறார். இதர செலவு 23%. ஓகேங்களா? அவரிடம் மீதம் பாத்தீங்கன்னா 4500 ரூபாய் தான் மீதம் உள்ளது எனில் அவருடைய மாத சம்பளம் தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளவு மாத சம்பளம்? அப்ப வீட்டு செலவு எவ்வளவு? 52%, இதர செலவு 23%. இதை ரெண்டையும் கூட்டினீங்கனா எவ்வளவு வருது? 50, 70, 73, 75% வந்துருச்சா? 75% இப்படி செலவு பண்ணிடுறாரு அவரு. அப்ப மீதம் மட்டும் 4500 ரூபாய் இருக்கு. அப்ப இந்த 100% 75% போச்சு. எவ்வளவு மிச்சம்? 25% அப்படின்றதுதான் இந்த 4500 ரூபாய். ஓகேங்களா? இப்ப ஒரு வட்டம் இருக்கு. இந்த வட்டத்துல வந்து நமக்கு கால் பங்கு தெரிஞ்சிருச்சு, 4500 ரூபாய் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு, மீதம் இருக்கு. அப்ப இந்த முக்கால் பங்கு எவ்வளவு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? 75% எவ்வளவு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதன் வெறும் ஒண்ணும் இல்ல, இதுல 4500 பெருக்கணும் கிடைச்சிருமா? ஏன்னா ஒரு கால்வட்டம், ரெண்டு கால்வட்டம், மூணு கால்வட்டம், நாலு கால்வட்டம் சேர்ந்ததுதான் ஒரு வட்டம், முழு வட்டம். அப்ப 4500 4 பெருக்கினீங்க அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் தான் ஆன்சர். ஓகேங்களா? 0, 0, 4, 5, 20, 20 0, 2, 4, 4, 16, 2, 18, 18,000 ரூபாய் அவருக்கு மாத சம்பளம் அப்படின்றது. இதுதான் விடை, 18,000. 500 கிராம் எடையுள்ள ஒரு பார்சலுக்கு கொரியர் கட்டணம் வந்து 60 ரூபாய் எனில், 5.5 கிலோகிராம் எடையுள்ள பார்சலுக்கு எவ்வளவு கட்டணம் வரும் கேட்கிறாங்க. இப்ப இந்த 500 கிராம் அப்படின்றது என்னது? கிலோல பார்த்தோம்னா 1/2 கிலோ, கரெக்டா? 1/2 கிலோ வந்து 60 ரூபாய் கொரியர் பண்றதுக்கு. அப்ப 5.5 கிலோக்கு எவ்வளவு ரூபா அப்படின்னு கேட்கிறாங்களா? இப்ப இந்த 1/2 கிலோ 60 ரூபா அப்படின்னா 1 கிலோ என்ன ரேட் இருக்கும்? டபுள் மடங்கு தானே இருக்கும், 120 ரூபா இருக்குமா? 120 ரூபா. இப்ப இதை பத்தி நம்ம 5 கிலோ கண்டுபிடிச்சிடலாமா? 5 கிலோவுக்கு, ஏன்னா 120 5 பெருக்கணும் அப்படின்னா 0, 2 5 10, மிச்சம் 1, 5 1, 6, 600 ரூபா. புரியுதா சொல்றது? 1/2 கிலோக்கு 60 ரூபா அப்படின்னா 1 கிலோ 120 ரூபா அப்படின்றது உங்களுக்கு தெரியும், அதாவது டபுள் மடங்கு. இப்ப நம்ம 5 பெருக்கணும், 5 கிலோ அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். அந்த குவஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 5.5 கிலோகிராம் கேட்டிருக்காங்க. அப்ப இன்னும் 1/2 கிலோக்கு நம்ம என்ன பண்றது? இது வந்து 5 கிலோ, இன்னும் 1/2 கிலோக்கு நம்ம வரணும்ல, ஏன்னா 5.5 கிலோ. அப்ப இன்னும் 1/2 கிலோக்கு நம்ம என்ன பண்றது? இந்த 1/2 கிலோ 60 ரூபாய் கொடுத்துருக்காங்களா? 1/2 கிலோ 60 ரூபாய். அப்ப ரெண்டையும் கூட்டினோம்னா 660 ரூபாய். அப்ப 5.5 கிலோ எவ்வளவுனா 660 ரூபாய். 660 அப்படின்றது சரியான விடை. ஒரு சதுரங்க விளையாட்டில் எத்தனை சதுரங்கள் உள்ளன அப்படி கேட்டிருக்காங்க. சதுரங்க விளையாட்டுன்னா ஒண்ணும் இல்ல, செஸ் தான். இந்த செஸ் போர்ல பாத்தீங்கன்னா மொத்தமா எத்தனை ஸ்கொயர் இருக்கு, எத்தனை சதுரங்கள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு செஸ் விளையாட தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், நமக்கு இந்த ராஜா, ராணி, மந்திரி, குதிரை, யானை, நிப்பாட்டி போகும் பாத்தீங்களா, மொத்தம் 8 பாக்ஸ் இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பாக்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் 8 பாக்ஸ்னா இந்த பக்கமும் 8 பாக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த பக்கம் 8 பாக்ஸ்னா இந்த பக்கம் 8 பாக்ஸ் இருக்கும். இப்படி சதுரமா இப்படி இருக்கும். ஓகேங்களா? இப்ப சதுரமா இருக்கிறப்ப ஒண்ணும் இல்ல, 8 × 8 போட்டாலே பாத்தீங்கன்னா 64 பாக்ஸ் மொத்தம் சதுரங்கள் இருக்கும். இதை நீ மனப்பாடம் கூட பண்ணிக்கலாம். ஒரு செஸ் போர்டில் பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை சதுரங்கள் கேட்டாங்க அப்படின்னா, கொஸ்டின் வந்து 64 சதுரங்கள் இருக்கும் அப்படின்றதுதான் சரியான விடை. பின்வரும் வெளிப்பாடுகளில் எது பூஜ்யமாக இல்லை அப்படின்ற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு மேல ஒரு விஷயம் கவனிச்சுக்கோங்க, ஒரு பூஜ்யத்தோட இன்னொரு பூஜ்யத்தை பெருக்கினாலோ கூட்டினாலோ அல்லது வகுத்தாலோ பெருக்கினாலோ அது பூஜ்யம் ஆன்சர் வரும். ஓகேங்களா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? பூஜ்யமாக வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்க, ஒரு பூஜ்யத்தோட இன்னொரு பூஜ்யத்தை பெருக்கினா ஆன்சர் வந்து பூஜ்யம் தான் வரும். ஒரு பூஜ்யத்தோட இன்னொரு பூஜ்யத்தை வகுத்தம்னா அடுத்த ஆப்ஷன் பாருங்க, இதை வகுத்தம்னாலும் ஆன்சர் வந்து 0 அப்படின்றதுதான் வருது. மூணாவது ஆப்ஷன் பாருங்க, பெருக்கும் போது 0 வரும், 0 வரும் நம்பரை வகுக்கும் போது 0 தான் வரும். அப்ப 0/2 0 தான் ஆன்சர். லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, 2/0 ஒரு முழு எண் வகுத்தல் பூஜ்யம் அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா அதுவும் பகுதி, இது வந்து பகுதின்னு சொல்லுவாங்க, இது தொகுதின்னு சொல்லுவாங்க. ஒரு முழு எண் தொகுதியிலையும் அதுக்கு வகுத்தல் குறியீடு வந்து கீழே பகுதியில 0 வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா முடிவிலி, இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன கேட்டிருக்காங்க? பின்வரும் வெளிப்பாடுகள் எது பூஜ்யமாக இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இது மட்டும்தான் பூஜ்யமா இல்லை,
அப்ப 2/0 அப்படின்றது தான் ஆன்சர்.